بسم الله الرحمن கடந்த 4-5 மாசத்துக்கு முன்னாடி பெங்களூர்ல ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு. சில கல்லூரிகள்ல வந்து புர்கா அணியக்கூடாது, கல்லூரிக்குன்னு சொல்லி சில ரூல்ஸ் இருக்குது, அதன் பிரகாரம் தான் மாணவிகள் செயல்படணும்னு சொல்லி பிரச்சனை ஆரம்பிச்சது. அதில் சில பெண்கள் வந்து நாங்கள் புர்கா அணிந்தே தீருவோம் அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 70-80 மாணவிகளில் வந்து ஒரு 3-4 பேர் நினைக்கிறேன், எண்ணிக்கை சரியான ஞாபகம் இல்லை. புர்கா போடுவது எங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லி சில பெண்கள் வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டத்தில் இறங்கினாங்க. அதில் ஒரு பெண் வந்து ஒரு கல்லூரி மாணவி கல்லூரி வளாகத்துக்கு போகும்போது ஆர்எஸ்எஸ் சிந்தனை கொண்ட சில மாணவர்கள் சில கோஷங்கள் போட, இந்த பெண்மணி அல்லாஹ் அக்பர்னு சொல்லி கோஷம் போட, இது வந்து வீடியோவும் நிறைய வந்துச்சு. சிங்க பெண்மணி இப்படிங்கிற மாதிரி வீடியோலாம் வந்துச்சு நிறையா. உரிமை, புர்கா அணிவது எங்களுடைய உரிமைங்கிறாங்க. உண்மையிலுமே புர்கா அணிவது உரிமை கிடையாது, புர்கா அணிவது கடமை. உரிமை வேற கடமை வேற. நம்மளுடைய உரிமையை விட்டுத்தரலாம், மார்க்கத்தில் அதுக்கு அனுமதி இருக்குது, உரிமையை விட்டுத்தரலாம், கடமையை விட முடியாது. புர்கா என்பது, மறைப்பாடை என்பது இறை நம்பிக்கை கொண்ட பெண்கள் மீது கட்டாய கடமை. இதுலேயே பிரச்சனை, எங்களது உரிமை இதான் சொல்கிறாங்க, திறந்து காட்டுறது எங்கள் உரிமைங்கிறாங்க சில பேர். இது என்னுடைய உடம்பு, திறந்து காட்டுவது என்னுடைய உரிமைங்கிறாங்க. இந்த உரிமை பிரச்சனை வேற, இந்த உரிமை கிடையாது, இது கடமை. 24வது சூராவில் 31வது வசனத்தில் எல்லாம் சொல்லும்போது ஹிஜாபை பற்றி எல்லாம் சொல்லி காட்டுறான், கடமை. அதே நேரத்தில் 33வது சூராவில் 59வது வசனத்தையும் எல்லாம் சொல்லி காட்டுறான். இந்த ரெண்டு வசனங்கள்லையுமே நமக்கு கடமைங்கிறது தெரியாத உரிமைங்கிறது கிடையாது. இப்போ 33 59ல நீங்கள் பார்க்கலாம். அதில் எல்லாம் சொல்லும்போது நபிய உம்முடைய மனைவியருக்கும் உங்கள் புதல்வியருக்கும் விசுவாசிகளின் பெண்களுக்கும் அவர்கள் தங்கள் தலை முந்தானைகளை தாழ்த்தி கொள்ளுமாறு நீர் கூறுவீராக. இந்த கருத்தில் எல்லாம் சொல்கிறான். புர்காவோட விஷயமா ரெண்டு இடங்களில் இருக்குது கடமை. இது இதில் நாம் சொல்ல வர வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், கல்லூரி நிர்வாகம் புர்காவோட தடை போட்டுச்சு, அதுக்காக ஆர்ப்பாட்டம் போராட்டம் பல விதங்கள் நடந்துச்சு. கர்நாடகாவில் ஆரம்பித்த பிரச்சனை இது தமிழக அளவுலையும் எதிரொலிச்சிச்சு, நிறைய ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடந்துச்சு. இது சரியாக தப்பாக ரெண்டாவது விஷயம் நடந்துச்சு. அதே நேரத்தில் அதை இஸ்லாத்துடைய ஒரு அம்சத்தை வந்து செயல்பட விட தடுக்கிறாங்க இப்படிங்கிற அடிப்படையில் வந்து இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடந்துச்சு. புர்கா போடுறது இஸ்லாத்தில் உள்ளது, அதை தடுக்கிறாங்க, அதை நாங்கள் விட மாட்டோம், எங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணாங்க. இது ஒரு வகை அப்படியே இருக்கட்டும். இதே கல்லூரிகளில் படிக்கக்கூடிய பெண்கள் தொழுகையை நிலைநாட்டுறாங்களா, இஸ்லாத்தில் ஒரு அம்சம் புர்கா போடுவது, அதுக்காக ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ண இந்த பெண்கள் தொழுகையை நிலைநாட்டுவதற்கு தடையாக தான் இருக்குது கல்லூரிகளில். எந்த கவலையாவது வருதா? இது கல்லூரியில் படிக்கக்கூடிய சில மாணவிகள்கிட்ட நான் விசாரித்தோம், இந்த ஆர்ப்பாட்டம் போற நடத்துகிற சரியாங்கிறது விஷயத்தில் பேசிட்டு, சரிம்மா அதெல்லாம் பேசுகிறீங்க, கல்லூரியில் நீங்கள் தொழுகிறீங்களா? கல்லூரியே பொதுவாக எப்படி இருக்குங்க? தம் வசிக்கு சிட்டியில் வசித்தோம்னா அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் பயணம் பண்ணி தான் போகணும் கல்லூரிக்கு, காலேஜுக்கு அப்படி தான் போகணும். 10 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர், 60-70 கிலோமீட்டர் வரைக்கும் பயணம் பண்ணி தான் கல்லூரிக்கு போகிறாங்க. அப்போ கல்லூரிக்கு போகிறாங்க அப்படின்னா கல்லூரி 4 மணிக்கு விடுறது அப்படின்னா அரசு பஸ்ஸில் வரக்கூடியவங்களும் இருக்கிறாங்க, இப்போ ஈரோட்டிலேருந்து நாமக்கல்லுக்கு போய் படிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்போ அவங்க எப்படி திரும்பி வர முடியும், எந்த டைமில் திரும்பி வர முடியும்? காலையில் 7:30 மணிக்கு பஸ் ஏறுனா மாலையில் 5:30 மணி 6 மணி 7 மணி வரைக்கும் கூட ஆயிடுது. போகிறாங்க, லுஹர் என்னாச்சு, அசர் நேர தொழுகை என்னாச்சு, தொழுகிறீங்களான்னு சொல்லி கேட்டால் எந்த பதிலும் இல்லை. அப்போ அல்லாஹ்வுடைய தீன் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏன்னா புர்கா மட்டுமா, புர்கா மட்டும்தான் தீனா, மூஞ்சியை மறைச்சிட்டு போகிறது மட்டும்தான் தீனா? அதுவும் தீன், அதை விட அதிகம் அதிகம் வலியுறுத்தப்பட்டது தொழுகை. தொழுகை விடுறாங்க,
அப்ப இதை பத்தி கவலையே இல்லையே, இதை பத்தி எந்த விதமான கவலையும் இல்லை, கண்டுக்கிறதே கிடையாது. இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி கல்லூரிகளில் சேர்ப்பது நல்லதா? அந்த கல்லூரியோட ரூல்ஸ் தெரியும். அந்த கல்லூரி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், சேர்த்தும் போது மத ரீதியான விஷயம் கொண்டு வரக்கூடாதுங்கிற அடிப்படை சில கல்லூரிகள் சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமும் இந்த கல்லூரியில் படித்தால் என் மகள் நல்லா இருப்பா, இந்த கல்லூரியில் படித்தால் என் பையன் நல்ல வேலைக்கு போவான் இப்படிங்கிறவன் நல்லா சேர்த்து விடுறோம். இது யார் குற்றவாளி? கல்லூரி நிர்வாகத்தை விட இந்த பெற்றோர்கள் தான் குற்றவாளிகள். எத்தனையோ கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஜும்மா தொழுவு கூட கிடையாது. லுகர் போச்சு, அசர் போச்சு, தொழுகை வந்து நேரம் குறிக்கப்பட்ட கடமை. இவன் கலா தொழுதுக்கு ஒன்று சொல்லுவாங்க, அதுவும் பொய், தொழுகியே இல்லை. அப்போ தொழுகை இல்லாத ஒரு சமுதாயமாக இருந்துக்கிட்டு புருக்காவை பற்றி மட்டும் பேசுகிற எந்த வகையில் நியாயம்? அப்போ பெண்மணிகள் வந்து அது கல்லூரி மாணவிகள் தொழுகைக்கு முக்கியத்துவம் தராங்களான்னு கேட்டால் இல்லவே இல்லை, தொழுகைக்கு முக்கியத்துவம் தருவதே கிடையாது. பேரளவில் புர்கா இருக்குது, ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம், போட வேண்டாம்னு சொன்னாங்கல்ல, ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் அது. அல்லாவுக்காக செஞ்சவங்க சில பேர் இருப்பாங்க, அதை நம்ம மறுக்கலை, ஒட்டு மொத்தமாக நம்ம குற்றச்சாட்டை வைக்கலை. அல்லாவுக்காக செஞ்சவங்க சில பேர் இருப்பாங்க, அதிகமான நபர்கள் ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம். கல்லூரி மாணவி வந்து நான் காலேஜுக்கு போட்டுட்டு தான் போவோம்னு சொல்லி அடம் பிடிச்சி போகிறாங்க, அவங்க அம்மா வந்து புர்கா போடுறாங்களா, அவங்க இன்ன பேர் அக்கா தங்கச்சியில் புர்கா போடுறாங்களான்னு இல்லை, நிறைய பேர் கிடையாது. யார் வந்து இவனை நிர்பந்தப்படுத்தினா புர்கா போடக்கூடாதுன்னு சொல்லி? அப்போ அல்லாஹ்வுடைய கட்டளையை பற்றி சிந்தனையே கிடையாது. ஏதோ அத்தா போட சொன்னார், அம்மா போட சொன்னாங்க, அண்ணன் போட சொன்னாங்க இப்படிங்கிற மாதிரி அடிப்படை புர்கா போடப்படுதே தவிர, இது அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அதிகமான நபர்கள் புர்கா போடப்படுவது இல்லை. அப்போ கல்லூரி மாணவர்கள் நம்ம கேட்குறோம், முஸ்லீம் மாணவர்கள் நம்ம கேட்குறோம், தொழுகிறீங்களா? தொழுகைக்கு வந்து உங்களுக்கு நேரம் ஒதுக்கி தரப்படுதா? கேட்டோம்னா சாப்பிட்ற டைமே எங்களுக்கு 15 நிமிஷம் தான், சாப்பிட்ற டைமே எங்களுக்கு 20 நிமிஷம் தான் அப்படிங்கிற காரணத்தை சொன்னோம்னா, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறி நம்ம படித்து என்ன சாதிக்க போகிறோம்? அல்லாஹ்வுடைய வரம்புகளை உடைச்சிட்டு என்ன சாதிக்க போகிறோம்? ஒன்றுமே இல்லை. பெற்றோர்களை சிந்திங்க, உங்களுடைய குழந்தைகள் கல்லூரிகளில் தொழுகிறாங்களான்னு சொல்லி கேளுங்க. புருக்காக்கு தர முக்கியத்துவத்தை விட அதிகம் அதிகம் தொழுகைக்கு நம்ம முக்கியத்துவம் தரணும். அப்படி தொழக்கூடிய மக்களை நம்ம மாறணும், அப்போ தான் அல்லாஹ்வுடைய அருள் நம்ம மீது இறங்கும். இல்லைன்னு சொல்லி சொன்னால் வெறுமனே ஏதோ சில விஷயங்களை எடுத்துக்கிட்டு சில விஷயங்களை பேசக்கூடிய மக்களாக நம்ம இருப்போம், இதன் மூலம் இழிவு தான் ஏற்படும். அல்லாஹ்வுடைய வசனங்களில் சிலவற்றை ஏற்றுக்கொண்டு சிலவற்றை நிராகரிக்கிறாங்கள, அவங்க இந்த உலகத்திலும் இழிவு இருக்குது, மறுமையில் கடுமையான வேதனை இருக்குன்னு சொல்லி அல்லாஹ் சூரத்துல் பக்கராவில் சொல்லி காட்டுறான். அப்படிப்பட்ட மக்களை மாறிடக்கூடாது, தொழுகின் இப்போ கவனம் இருக்கணும், லுகரை கரெக்டான நேரத்தில் தொழுகணும், அசரை கரெக்டான நேரத்தில் தொழுகணும். நான் மகரிப் நேரத்தில் வந்துட்டு காலேஜுக்கு போயிட்டு வந்தேன், 7:30 கிளம்பி போனது, வரும்போது 6 மணி ஆயிடுச்சு, சாயங்காலம் 6:30 ஆயிடுச்சு, 12 மணி நேரம் ஆயிடுச்சு, டயர்டாக இருக்குன்னு அப்படி படுத்துக்கிறது. பெற்றோர்கள் கவனிப்பதும் இல்லை. தொழுகையை விட படிப்புக்கு முக்கியத்துவம். என் பையன் என் புள்ள கஷ்டப்படுறாங்க, அவ்வளோ பயணப்பட்டு போகிறாங்க, தீனை விட்டு விலகிட்டு இருக்கிறாங்கிறது கவலை வரமாட்டேங்குது. அல்லாஹ்வுடைய தீனை விட்டு விலகிட்டு இருக்கிறாங்க, அந்த கவலை வரமாட்டேங்குது, பதட்டம் வரமாட்டேங்குது. காலேஜுக்கு போகலினா பதட்டம், காலேஜில் சரியாக படிக்கலினா பதட்டம், இதெல்லாம் வரக்கூடிய பெற்றோர்களுக்கு அல்லாஹ்வுடைய தீனை வந்து நம்மளுடைய பிள்ளைகள் வந்து செயல்படுத்தலை, செயல்படுத்த முடியாமல் இருக்குது, அதுக்கு என்ன பண்ணலாம், எந்த சிந்தனையும் இல்லை. அப்போ நம்ம இதில் என்ன சொல்ல வரோம்னா, புர்கா மட்டும் இஸ்லாம் கிடையாது, இஸ்லாமில் அனைத்து அம்சங்களும் சொல்லப்படுத்தப்பட்ட ஒரு மார்க்கம். தொழுகை ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதில் முறையாக தொழக்கூடிய வந்து பெண்மணிகள் மாறுங்க, கல்லூரி மாணவிகள் வந்து அதற்கு முயற்சி எடுங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
الرحمن